வாரியர், யுத்த வீரன் அவர்தான். ஆண்டவருக்காக எழும்பி போறார். அதுதான் யோசுவா ஸ்பிரிட். ஆண்டவர் ஒன்று செய்ய சொன்னாரா? ஏழு பேர் அழிக்க சொன்னீங்களா? ஆண்டவரே 31 ராஜா பிடிச்சு காட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. We have to get up, we have to go, we have to conquer, and we have to possess. யோசுவாவின் சந்ததி, ஜாஷுவாஸ் ஜெனரேஷன், இதான் இன்னைக்கு இந்த மெசேஜ். ஜாஷுவா ஜெனரேஷனா யார்? Book of Joshua chapter 1:1 வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. ஓகே, சோ மோசே இப்ப இறந்து போயிட்டார். மோசேயோட இருந்த ஒரு சந்ததியும் இறந்து போயிட்டாங்க. இவங்களை நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? மோசேயின் சந்ததி. மோசே மரித்த பின்னாடி ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? யோசுவாட்ட பேசினார். யோசுவா யார் சந்ததி? மோசே சந்ததி தானே. அப்ப இப்போ இவர் உயிரோட இருக்கிறாரு, இவர் சாகலையே, இவர் தான் யோசுவாவின் சந்ததி. ஜாஷுவா அண்ட் த ஜெனரேஷன், அவரும் யோசுவாவும் அவருக்கு கீழே இருக்கிற சந்ததி தான் யோசுவாவின் சந்ததி. அப்ப யோசுவா யங் மேனா இல்லையே? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். சரி, ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? வயசானவர்கிட்ட சொன்னாரா, இல்ல 40 வயசு வாலிபனை கூப்பிட்டு, இல்ல 25 வயசு வாலிபனை கூப்பிட்டு சொன்னாரா? யார கூப்பிட்டு சொன்னாரு? ஏன் சின்ன பையனை கூப்பிட்டு இல்ல, 25 வயசு பையனை கூப்பிட்டு சொல்லல, யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு. யோசுவா எழும்பு, உட்கார்ந்து இருக்காத. மோசே செத்து போயிட்டாரு, தலைவர்லயே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. மோசே மரித்து போனார், விடு அவரை. மோசே மரித்து போனார், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள். ஆனா இவங்க பழைய சந்ததியெல்லாம் அங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் புது சந்ததி. இந்த ஜனங்கள் எவ்வளவு வயசு இருக்கும்? ஆவரேஜ் 40 வயசு 40 வயசு 30 வயசு 50 வயசு 50 வயசு 60 வயசு. below 40, below 40, 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்திருக்கிறாங்க. எகிப்திலிருந்து புறப்படும் போது 10 வயசு பையன் இருந்திருப்பான், 5 வயசு பையன் இருந்திருப்பான், பிறந்த பேபி இருந்திருக்கும். சோ வனாந்திரத்திலே வந்திருந்தாங்கன்னா 40 வயசு, வனாந்திரத்தில் வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, நிறைய லேடிஸ் அவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. சோ அப்போ ஒரு 35 வயசு 40 வயசு 25 வயசு எல்லாமே இருந்திருப்பாங்க. சோ 50 வயசு இருந்திருப்பாங்க, 60 வயசு இருந்திருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட நிறைய அந்த பழைய ஆட்கள் புறப்பட்டவங்க முன்னாடி 40 வயசுல 50 வயசுல அங்கிருந்து புறப்பட்டவங்க 90 வயசுல ஆகி நிறைய பேர் இறந்திருப்பாங்க. ஓகே, சோ ஆண்டவர் சொல்றாரு நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழும்பி. இப்ப தெரிந்து கொள்ளுங்க, யார் யோசுவாவின் சந்ததி? யோசுவாவின் சந்ததியார் என்றால் யார் தெரியுமா? The old and the young. Elders எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஒன்று செய்ய முடியாது. எல்டர்ஸ் லீட் பண்ணாதான் யங்ஸ்டர்ஸ் பின்னாடி வந்து ஃபைட் பண்ண முடியும். யூ நீட் அ லீடர், யூ நீட் அ ஓல்ட் மேன். வயதானவங்க அனுபவம் மிக்கவங்க உங்களுக்கு வேணும். யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் செய்ய முடியாது. ஜாஷுவா ஜெனரேஷன் 40 வயசு கீழே தான் நாங்க இருப்போம், 50 வயசு வெளியே போ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. யூ நீட் அ பர்சன் டு லீட் யூ. ஆண்டவர் சொல்றார், யோசுவா நீயும் மோசேய காலத்து ஆளு, நீ அவனோட தான் சுத்திட்டு இருந்த, நீ வேணா அப்படின்னு ஆண்டவர்
கொடுத்தேன். அது மட்டுமல்ல, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன். அதாவது ஆல்ரெடி கிவன், நீ போய் ஜஸ்ட் டேக் இட். ஐ ஹவ் ஆல்ரெடி கிராண்டட் ஆல் த பிளஸிங்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. We have to get up, we have to go, we have to conquer, and we have to possess. என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னால முடியாது முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் எதுவுமே அனுபவிக்கவில்லை. அதான் செத்துருவோம்னா பிசிக்கலா செத்துருவோன்ற அர்த்தம் இல்லை, செத்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாம வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி நம்ம வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. நீ எழுப்பி போறதுக்கு ரெடியா இருக்கிறியா? ஜாஷுவா நீ உட்கார்ந்துட்டே இருக்கிறியே, மோசே இறந்து போனாருன்னு உட்கார்ந்துட்டே இருக்கிறியே. ஃபர்ஸ்ட் கெட் அப், நீ எழும்பு. நீ எழும்பிட்டனா இது எல்லாம் எல்லையா இருக்கும். இங்க இருந்து அங்க வரைக்கும், அங்க இருந்து அங்க வரைக்கும் எல்லாம் உனக்கு தான். அப்புறம் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வயசாயிருச்சு நினைக்காத யோசுவா, மோசே இல்லைன்னு நினைக்காத.
உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜாஷுவா ஜெனரேஷன் நீங்க யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, உங்க வயசு மேட்டர் கிடையாது, உங்க உடம்பு மேட்டர் கிடையாது. உங்க நீங்க 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 கூட இருக்கலாம். யூ ஆர் ஜாஷுவாஸ் ஜெனரேஷன். ஆனா எப்ப தெரியுமா? If you know that God is with you. Yes, என்னோட இருக்கிறாரு தேவனாகிய கர்த்தர், என்னோட இருக்கிறார். நான் போற இடத்துக்கெல்லாம் என்னோட வருவாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்று நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே யோசுவாவின் சந்ததி. எனக்கு 41 வயசாயிருச்சு, நான் யோசுவாவின் சந்ததி கிடையாதுன்னு சொல்லாதீங்க. That is wrong teaching. சரியான உபதேசம் கிடையாது. It comes from the flesh, not from the spirit. அப்படின்னு ஆண்டவர் யோசுவாவை விட்டுருப்பார். ஏன்னா அவர் 40 வயசு கிடையாது. It's old man now. He's a old man. ஆனா ஆண்டவர் அவனை தான் கூப்பிட்டார். நீ தான் தலைவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பின்னாடி ஒரு ஜெனரேஷனை கொடுத்தார். அவர்களைத்தான் நாம் யோசுவாவின் சந்ததியார் என்று அழைக்கிறோம். ஆகவே வயசுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்களோ, இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாங்களோ, அந்த ஸ்பிரிட் இருக்கிறவங்க, அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தோடு யார் யார் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்க யங் ஆர் ஓல்ட், தே ஆர் ஜாஷுவாஸ் ஜெனரேஷன். ஐ அம் எ ஜாஷுவா ஜெனரேஷன். ஜாஷுவா ஜெனரேஷன் பீப்புள்னா எப்படி இருக்கணும்? பலம் கொண்டு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஜாஷுவா ஜெனரேஷன் 40 வயசு அது கீழே அவங்க தான் பங்கிடுவாங்க. நோ 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 நோ. ஆண்டவர் சொல்றாரு நீ பங்கிடுவாய். உனக்கு எவ்வளவு வயசானாலும் சரி நீ பங்கிடுவாய். சோ வாட் இஸ் ஜாஷுவா ஜெனரேஷன்? யங் பீப்புள் பிலோ 40. இட்ஸ் நாட் தி ஏஜ். வாட் வாஸ் ஜாஷுவாஸ் ஏஜ்? யோசுவா வந்து யங் கிடையாது, அவர் ஓல்டு தான். சரியா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே அப்பொழுதுன்னு வருது பாருங்க. அந்த வார்த்தை அங்க முடியுது. ஆண்டவர் பேசி முடிச்ச அடுத்த வசனத்துல அப்பொழுது இம்மீடியட் கமாண்ட் கொடுக்கிறார் பாருங்க. ஜாஷுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய், அதான் ஆர்மி மேன் பாருங்க, கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப், தலைவர் சொல்றார் பாருங்க, சேனைகளின் அதிபதி, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். கை தட்டி கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. I feel like an army captain now. Amen. Praise the Lord. Hallelujah. இதான் பாருங்க, 40 வருஷமா ரவுண்ட் எடுத்துட்டு இருந்தான் யோசுவா. வந்தா இருந்தவர் 3 நாள் தான். கிருபையில நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் டிசிப்ளின் வேணும். நமக்கு கிருபை இருக்கு. இந்த மாதிரி இதை செஞ்சிரு, 8 மணிக்குள்ள செஞ்சிரு, அதான் கிருபை. 8 மணிக்கு மேல செய்யலாம் அறவழும். டிசிப்ளின் வேணும், இல்லைன்னா பிள்ளைங்களாம் கழுத மாதிரி ஆயிரும். டிசிப்ளின் வேணும் எல்லாமே தான். புருஷன் மனைவி எல்லாருக்குள்ளேயும் டிசிப்ளின் வேணும். சபை மக்களுக்குள்ள டிசிப்ளின் வேணும். சர்ச்சில் டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் 3 நாள் தான் டைம் உனக்கு. 3 நாள் அதான் லீடர். இதுதான் ஜாஷுவா ஜெனரேஷன். ரியல் ஜாஷுவா ஜெனரேஷன். என்ன சொன்னாங்க? அப்பொழுது அவர்கள் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம். இப்போ யங்கர் ஜெனரேஷன் கவுனிங்க, இவங்க தான் யோசுவாவினுடைய ரியல் சந்ததி. அதாவது யோசுவா வயசானவர், வனாந்தரத்துல பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, 20 வருஷத்துல பிறந்தவங்க, 5 15 வயசு பிள்ளைங்களாம் அதுல இருக்கிறாங்க. இவங்க தான் ரியல் ஜாஷுவா ஜெனரேஷன், யோசுவாவினுடைய சந்ததி அப்படின்னு சரீர பிரகாரமாக சொல்றவங்க இவங்க தான். இவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இருக்குது பாருங்க. இந்த ஸ்பிரிட்டை பத்தி தான் பேசுறோமே தவிர, 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்பிரிட் இருக்கும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஆனா இந்த ஜாஷுவா ஜெனரேஷன் சொல்றது வயசையா சொல்றோம் இல்ல, அவங்க பேசுற பேச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம், அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவங்க என்ன பேசினாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள், அவர்கள் யாரு? அந்த அவர்கள் தான் யோசுவாவின் சந்ததி. நீர் என்ன சொல்றீரோ அதை நாங்க, மோசே ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க, நீர் என்ன சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். நீர் பெரிய பாஸ்டரா இருக்கலாம், சீனியர் பாஸ்டரா இருக்கலாம்,
நீர் என்ன 40 வருஷம் நீர் வனாந்தரத்துல நடத்தலாம், அற்புதம் எல்லாம் நடந்திருக்கலாம், ஆனா நீ என்ன சொன்னாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், கானான் தேசத்துக்கு போகவும் மாட்டோம், புறப்பட மாட்டோம், இங்கேயே இந்த மன்னாவத்தை இப்படியே நாங்க உட்கார்ந்து இருப்போம். இவங்க ஜாஷுவா ஜெனரேஷன் அப்படி கிடையாது. நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். நல்லா கவனிங்க, இதுதான் தியானம். இந்த ஜெனரேஷன் இவங்களும் வனாந்தரத்துல இருந்தாங்க, இவங்க எல்லாரும் மோசேக்கு செவி கொடுத்தாங்க. இவங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கிறாங்களே, ஓல்டர் ஜெனரேஷன், அவங்களும் வனாந்தரத்துல இருந்தாங்க, மோசேக்கு என்ன பண்ணல, இது தாங்க யோசுவாவின் சந்ததி. தலைவனுக்கு செவி கொடுத்து வாழுகிற சந்ததி தான் யோசுவாவின் சந்ததி. அது வயதானவங்களா இருக்கலாம், வயது இல்லாதவங்களா இருக்கலாம். எப்படி சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும். இந்த யோசுவா காலேபு இவங்க வயசானவங்க, இவங்க இவங்களும் மோசேக்கு செவி கொடுத்தாங்க. See the failure of a church, the failure of a pastor. பெரிய பாஸ்டர் தான் மோசே, பட் ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் மிஷன். பெரிய காங்கிரிகேஷன், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க, பெரிய சர்ச், பட் தே ஃபெயில்ட், தே டிட் நாட் அக்காம்ப்ளிஷ் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய சித்தம் கானான் தேசத்துக்கு போக வேண்டியது, ஆனா அதை விட்டுட்டு வனாந்தரத்துல ராங் பிளேஸ்ல இருக்கிறாங்க. தேவனுடைய திட்டத்தை அவங்க நிறைவேற்றவே இல்லை. They did not cooperate with God. They did not cooperate with the man of God. தேவனுடைய மனுஷனோடு அவங்க ஒத்து போகல, தேவனோடு அவங்க ஒத்து போகல. கடைசியில எல்லாம் வனாந்தரத்துல எல்லாம் வீணா செத்து போனாங்க. யோசுவாவின் சந்ததி என்றால் யார், மறுபடியும் சொல்றேன், வயதல்ல. யோசுவாவின் சந்ததி என்றால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இது தேவனுடைய வார்த்தை என்று தெரியும் பொழுது தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள். இங்கிலீஷ்ல வாசிங்க, நல்லா இருக்குது பாருங்க. All that you have commanded we will do. அதான் ஜாஷுவா ஜெனரேஷன். செய்யலாமா நாங்க யோசித்து சொல்றோம் பாஸ்டர், அப்படிலாம் கிடையாது. We will do. We will go. As we obeyed, we will obey you. That's the spirit. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா நான் அவட்ட உட்காந்து நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி, இப்படிதான் நான் பதில் சொல்றேன். ஆண்டவர், I will do it. That is Joshua's generation. 6 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்துல வாசிக்கிறோம், இம்மீடியட்டா அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. சொல்லுங்க, 40 வருஷமா 3 நாள் ஆயிப்போம், 3 நாள் கழிச்சு இவ்வளவு வெற்றி கிடைச்சதா, 40 வருஷம் கழிச்சு கிடைச்சதா? அதான் யோசுவாவின் ஸ்பிரிட் இருந்தா 3 நாள்ல நீங்க எல்லாம் கலக்கலாம், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யலாம். God of Israel fought for Israel. இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று போட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 10:42. Joshua captured all these kings. Hallelujah. Joshua 40 வயசா, எத்தனை வயசு அவருக்கு, என்ன ஜெனரேஷன் அவரு, மோசே ஜெனரேஷனா ஜாஷுவா ஜெனரேஷனா? மோசே காலத்துல இருந்தவர் தான், ஆனா அவருக்குள்ள என்ன ஆவி, அந்த ஜாஷுவா ஜெனரேஷன் அவர் பேரை வச்சுதான் சொல்றோம், அவருக்குள்ள இருந்த ஆவி பாருங்க. வயசானவர்னு பாக்கல, குதிரையில ஏறி போறாரு, அத்தனை ராஜாக்களையும் பிடிச்சிட்டாராமா, அத்தனை ராஜாக்களையும் பிடிச்சிட்டாராமா, மொத்தம் எத்தனை ராஜா பிடிச்சாரு, அத மாத்திரம் வாசிங்க பாக்கலாம், மொத்தம் எத்தனை ராஜா, 20ல இருந்து வாசிங்க. மேரோனின் ராஜா ஒன்று, அக்சாபின் ராஜா ஒன்று, தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று, கேதேசின் ராஜா ஒன்று, கர்மேலுக்கு அடுத்த யொக்னியாவின் ராஜா ஒன்று, தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று, கில்காலுக்கு அடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று, திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். 31 கிங்டம். வாரியர் அவரு, அவர் தான் வாரியர், வாரியர், யுத்த வீரன் அவர் தான். ஆண்டவருக்காக எழுமி போறார், அதுதான் யோசுவா ஸ்பிரிட். ஆண்டவர் ஒன்று செய்ய சொன்னாரா, 7 பேர் அழிக்க சொன்னீங்களா ஆண்டவரே, 31 ராஜா பிடிச்சி காட்டுறேன்னா அட்ட ஸ்டெச்சில் அடிக்கிறார். ஒரு அப்படி டெய்லி போனா, டெய்லி காலைல இருந்துச்சா ஃபைட் தான், அடுத்த நாள் காலைல சாப்பிட வேண்டியது ஃபைட், அடுத்த ஃபைட், அடுத்த நாள் காலைல சாப்பிட வேண்டிய அடுத்த ஃபைட், அடுத்த ஃபைட். 31 ராஜாக்கள் காலி பண்ணிட்டே இருக்கிறார், ரெஸ்டே கிடையாது. Hallelujah. Unstoppable. Praise the Lord. Glory to God. My eyes, O God, open my heart to see all the wonders and the wonders.
ஆராதனையை குறித்ததான ஒரு ஆழமான சத்தியங்களை இந்த பள்ளியிலே நேர்த்தியாய் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். எடுத்துக்கோங்க அப்படின்னு கை கையை நான் தூக்குன உடனே அவ்வளோ பெரிய இது சர்ச் ஃபுல்லா எவ்வளோ பெரிய ஒரு கிளவுட நம்ம ஃபில் பண்ண முடியுமா அவ்வளோ பெரிய கிளவுட் சட்டனா என் மேல வந்து விழுந்து. டாட் அலெக்சாண்டர் ஜெடிடியா ஜாக்சன் தலையாட்டும் பொம்மை நான் இயேசு சாமி செஞ்சு வச்ச உத்தமமாய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் காலை உத்தமமாய் பின்பற்றான். வயசு உனக்கு 80, 85, 40, 35, 15 வயசா கூட இருக்கலாம். 15 வயசுல நீ மோசே சந்ததி மாதிரியும் இருக்கலாம். 85 வயசுல நீ யோசுவா சந்ததி மாதிரியும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம யோசுவாவின் சந்ததியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Do you get the point? Do you get the point? Because he followed the Lord God of Israel fully. அந்த கேலப் என்ன சொன்னார் பாருங்க, Let us go up at once and take possession. நாம போய் இதை சுதந்திரித்துக் கொள்வோம்னு சொன்னது யாரு? காலே. அதுதாங்க அந்த ஸ்பிரிட், அந்த யோசுவாவின் சந்ததிக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. So who belongs to Joshua generation? Joshua Caleb. அவங்க Joshua generation தானா? இப்ப ஆன்சர் சொல்லுங்க. யார் இவங்க? Joshua generationஆ? So இப்ப ஃபைனலா முடிக்க போறோம். ஓகே, சோ ஃபைனலா சொல்லுங்க. எனக்கு வயசானா கூட நானும் காலேப் மாதிரி பேசுற ஆளு, நானும் யோசுவா மாதிரி ஆண்டவருக்கா வைராக்கியமா சண்டை போடுற ஆளு, ஆண்டவருக்கா நிக்கிற ஆளு, நான் யாருடைய சந்ததி? நீங்க 40+ இருக்கலாம், 50+ இருக்கலாம், 60+ இருக்கலாம், 90+ கூட இருக்கலாம். நீங்க யார் ஜெனரேஷன்? ஓகே, அதே மாதிரி நீங்க யங்கா இருக்கிறனால நீங்க உடனே யோசுவா ஜெனரேஷன் நினைச்சுக்காதீங்க. நீங்களும் இதே மாதிரி பேசுற ஆளா இருந்தா தான் நீங்க ஜாஷுவா ஜெனரேஷன், இல்லைனா நீங்க வர யங் கேர்ள், வர யங் பாய். பட் மோசே மாதிரி கலடுன்னு புரியுதா? That's the point. That's the point. Joshua and Caleb, all the youngsters, 40+, அவங்க மட்டும்தான் யோசுவாவின் சந்ததியா? No. இந்த ஸ்பிரிட் இருக்கிற எல்லாருமே யோசுவாவின் சந்ததி. It's not the age that matters. எல்லாரும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். It's not the age that matters, but the spirit in you that matters. வயசானவங்களை போ. It's not the age that matters, but the spirit in you that matters. உங்களுக்கு வயசாகலாம், ஆனா நீங்க உள்ளத்துல எவ்வளவு யங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யங் தான். உங்களுக்கு 80th பர்த்டே கூட கொண்டாடலாம், நீங்க ஒரு யங் கேர்ள். எஸ் கூட வர மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வயசாகலாம். You can be like an young man. Because at heart you are young. You are like Joshua. Vaisarji kudrayila yera mudiyad appala avaru solradala yeri poite irukkar. Vaisarji enakku oru indapadi therupagathile oru veeda kuduthira. No. Malayila poi adikiranra. That's a spirit. Adu ungalkulla irundhuchina you belong to Joshua's generation, the young spirit. The spirit of a young man or woman. Valibargal indiki maanavargal indha jallikattla paarga ella onna chendu periya panni jallikattu nadathitan. That's the spirit. ana adhe nerathula vayasana mari neraya valibargal veetla paduthu kadatha valibargal irukkaru. Moses sandathi aravanga. Okay, purida? So enna solla varana, and the young man, young boys, girls kulla irukka and the spirit irukku paarga, adu vayadanaalum ungalkulla irukkum endru sonnal neenga yosuvin sandathiyar. Appo enna artham? Neenga kekkiradha aandavar ungalukku kudupar. மலைநாட்டை கேட்டீங்கன்னா மலைநாட்டை கொடுப்பார். பெரிய வீடு வேணும் கேட்டீங்கன்னா வீடை கொடுப்பார். உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை கொடுப்பார். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஒரு ஆவி. என் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஆவி. என்ன சோதனை வேதனை வந்தாலும் சரி, என் ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. சோ Joshua generation is needed. Wanted Joshua generation. Caleb's 45. அப்பவே சொன்னார் அவர், we are able to go.
அப்பவே பாருங்க, அவர் நீங்க சொன்ன மாதிரி வாலிபர் கிடையாது, அப்பவே 45 வயசு. We are able to go 10 spies. அவங்களும் 40 வயசு தான், அவங்க ஜாஷுவா ஜெனரேஷனா. இதே வாலிபர்கள் தான் போனாங்க, 10 வாலிபர்கள். யோசுவாவின் ஆவி இல்லை அவங்களுக்குள்ள, காலைபுடைய ஆவி இல்லை அவங்களுக்குள்ள, அவிசுவாசிகளா இருந்தாங்க. இன்னும் சுருக்கமா இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா, people with a heart of unbelief, ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இல்லாம அவிசுவாசமாய் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் வாலிபர்களா இருந்தாலும் அவங்க யோசுவாவின் சந்ததி கிடையாது. பட் ஜாஷுவா அண்ட் காலப் சேம் ஏஜ், பட் தே பிலீவ்ட் காட். சோ திஸ் நியூ ஹார்ட் that God is putting in the church is a determined heart, will not faint when it sees the enemy. எதிரிகளை பார்க்கும்போது தேவன் அந்த புது இருதயத்தை கொடுக்கிறார். இந்த சந்ததி மக்கள் அசந்து போக மாட்டாங்க, கர்த்தருக்காக அவர்கள் எழுந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Do you feel that you are young in your heart? உங்க ஹார்ட்ல யங்கா ஃபீல் பண்றீங்களா, ஓல்டா ஃபீல் பண்றீங்களா? பவுல் சொல்லுகிறார், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போறான், ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். அதான் அந்த வசனம். வெளியே எனக்கு வயசாயிட்டு போகுது, வெளியே நான் பாக்குறதுக்கு மோசே சந்ததி மாதிரி தெரியலாம், ஆனா உள்ளே நான் யோசுவாவின் சந்ததி. ஏன்னா என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. Shall we all stand up and sing that song? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வாஞ்சிக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு கிருபை கொடுக்கும்.